മാനേജ്മെന്റ് കോളേജസിൽ കാശ് കൊടുത്ത് പഠിക്കുന്നതിൽ ഏതാവൊരു പ്രശ്നം ഇരിക്കാം அந்த விஷயத்தை பற்றி தானே நான் இந்த வீடியோவில் இப்போது கொஞ்சம் பேச போகிறது. நான் பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர் எனக்கு ஒரு விசிதமாக கிடைச்சது இந்த விஷயத்தை பற்றி பேசணும். அதை நான் கார் ஓரம் பண்ணி வச்சு இப்படி பேசிட்டு இருக்கிறது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறதும் பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறதும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதில் முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் நமக்கு கிடைக்கிற ஒரு பிராக்டிஸ் தானே. ஓகேவா? அந்த பிராக்டீஸில் எந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம காசு கொடுத்து படிக்கிறத பற்றி கொஞ்சம் பேசலாம். ஒரு வாட்டி மட்டும் ட்ரை பண்ணி உங்கள் குடும்பத்தில் இல்லை உங்கள் வீட்டில் கொஞ்சம் உங்களுக்கு சம்பாத்தியம் இருக்கு, காசு இருக்கு, அதனால இன்னும் ஒரு வாட்டி கூட ட்ரை பண்ணி பார்க்காம திடீர் காசு கொடுத்து ஏதாவது பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் சீட்டு வாங்குறது அந்த ஒரு பாலிசி உண்மையா எனக்கு பிடிக்காது. காசு கொடுத்து நம்ம மெடிக்கல் சீட்டு வாங்கி ஒரு டாக்டராக படிக்கும்போது படிச்சுட்டு இருக்கிற மொத்த வருஷமும் நமக்கு நம்ம படிப்பு மேலே ஒரு என்னது ஒரு அவமான மாதிரி ஃபீல் ஆகும். அதாவது நம்ம காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிய சீட்டு தானே அப்படி ஒரு விஷயம். அது நம்ம மேலே நமக்கு இருக்கிற ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தானே. அது மட்டும் இல்லை, நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் படிக்கும்போது, இனி அந்த விஷயத்தை பற்றி நமக்கு பேசலாம். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நம்ம படிக்கும்போது அங்கே வந்துட்டு இருக்கிற நோயாளிகள் சாதாரணமான ஆள்கள் தானே. நிறைய நிறைய கேசஸ் நமக்கு கிடக்கும். மருத்துவராகணும் அப்படி நினைச்சு படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி நிறைய கேசஸ் கிடைச்சால் மட்டும் தானே பெர்ஃபெக்டான ஒரு டாக்டராக முடியும். ஓகேவா? ஸோ நல்ல பிராக்டீஸ் வழியாக தானே நிறைய நிறைய விதமா எக்கச்சக்கமா நோயாளிகளை பார்த்து அப்படி அவங்கக்கிட்ட பழகி அப்படி பிராக்டீஸ் பண்ணும்போது மட்டும்தானே நம்மளாலே ஒரு நல்ல டாக்டர் ஆக முடியும். அது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் தான். ஒரு சாதாரண மெடிக்கல் காலேஜில் நம்ம நான் இதை பற்றி பேசும்போது நீங்க தப்பா எடுக்கக்கூடாது. இல்லை நிறைய குணங்கள் இருக்கும், தற்கொலை பண்ணிய குணங்கள் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் வழியாக செத்து போய ஆள்கள் நிறைய இருக்கும். அதாவது நம்ம ஒரு டம்மி வச்சு பிராக்டிஸ் பண்ண தேவையில்லை. அங்க நம்ம யதார்த்தமான பாடி யதார்த்தமான உடம்புகளை வச்சு தானே நம்மளாலே பிராக்டிஸ் பண்ண முடியும். ஓகே, மெஜாரிட்டி மேனேஜ்மெண்ட் காலேஜஸிலும் இந்த மாதிரி ஸ்பெசிமன்னா அது ஒரே ஒரு புணம் வச்சு தானே அவங்க கடைசி வரைக்கும் எல்லாரும் எல்லா பேட்சில் இருக்கணும் படிச்சுட்டு இருக்கும். ஓகே, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்கும் போது எத்தனை பெரிய நோய்களாக இருந்தாலும் சின்ன நோய்களாக இருந்தாலும் எந்த டைப் நோய்களாக இருந்தாலும் அதுக்கு எல்லாமே நிறைய அந்த மாதிரி நோய்கள் பாதித்த நிறைய ஆள்கள் வந்துட்டு இருக்கும். சாதாரணமான ஆள்கள், காசு இல்லாத ஆள்கள் முதலே டிபெண்ட் பண்ணுறது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் தானே, அது நமக்கு நல்லா தெரியும்ல. ஸோ அங்கேருந்து ப்ராக்டிஸ் கிடக்கிற ஒரு டாக்டர் ஆகும்போது நீங்கள் உங்கள் கைகள் புனிதமான கைகளாகும், உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கிடைச்ச ஆள்களாகும். ஆனால் மேனேஜ்மெண்ட் காலேஜஸில் படிக்கும்போது ப்ராக்டிஸ் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு கிடக்கிற ஸ்பெசிமென் அது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்பெசிமென் கம்மியாகும் போது, சப்ஜெக்ட் கம்மியாகும் போது என்ன நடக்கும், நமக்கு கிடக்கிற ப்ராக்டிஸ் ரொம்ப கம்மியாகும். ப்ராக்டிஸ் கம்மியாகும் போது நம்ம ஒரு நல்ல டாக்டராக முடியுமான்னு செக் பண்ணி பாருங்க. அப்போ ரெண்டு விஷயங்கள், இந்த ஒரு செல்ஃப் எஸ்டீமோட ஒரு ப்ராப்ளம், அதுவும் மட்டும் இல்லை நமக்கு கிடக்கிற ப்ராக்டிஸோட ஒரு ப்ராப்ளம். பாருங்க, நீங்க காசு கொடுத்து டாக்டர் ஆகும்போது நீங்க சும்மா தியரி மாதிரி படிச்சு இல்ல பிராக்டிஸ் கம்மியாயி அதுவும் இல்ல எக்ஸாமுக்கு எல்லாம் எதாவிதமா பாஸ் ஆகி அப்படியெல்லாம் வந்ததுக்கு பிறகு எப்படி நம்மளால ஒரு நல்ல டாக்டர் ஆக முடியும்? அந்த காசு கொடுத்து நம்ம படிக்கிற அந்த மொத்த வருஷமும் ஒரு வேஸ்ட் மாதிரி தானே நான் நினைக்கிறேன். ஓகேவா? அதாவது நீங்க இந்த வாட்டி நீட்டு கிடைச்சு உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டில் அட்மிஷன் கிடைக்கல, இல்ல கவர்மெண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்டில் கூட அட்மிஷன் கிடைக்கல, அப்படின்னா நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டையில ட்ரை பண்றதுக்கு பதிலாக, நான் இது சொன்னாலும் ட்ரை பண்ற நிறைய பேர் இருக்கும், அது பண்ணட்டும், பட் இதை பற்றி யோசிக்கிற யாராவது இருந்தால் அவங்களுக்காக தானே நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது. ஓகேவா? சோ நீங்க கவர்மெண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்டில் கூட ட்ரை பண்ணலாம், இல்ல நீங்க பிடிஎஸ் ட்ரை பண்ணுங்க. அத்தனை அளவுக்கு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் எல்லாம் கொடுத்து அது ஒரு எம்பிபிஎஸ் கிடைக்கணும், அப்படி ஏதாவது விதமா டாக்டர் ஆகணும் அப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த டாக்டர் வேலை, அந்த புனிதமான வேலை, மருத்துவர் ஆகணும்னா அது ஒரு கடவுள் கைதானே நமக்கு நம்மளுடன் இருக்க வேண்டியது. ஓகேவா? நிறைய மனிதர்களுக்கு வாழ்வு கொடுக்கிற கடவுள் தானே நம்ம.
அதாவது நிறைய நோயாளிகள் நம்ம கிட்ட வரும்போது அவங்க நம்ம கடவுள் மாதிரி பார்த்துட்டு இருக்கும். ஓகேவா? அந்த சந்தோஷம் தானே நமக்கு தேவை. அதுக்காக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான நல்ல அனுபவங்களை கிடைச்சா, நிறைய நிறைய நோயாளிகளை பார்த்து பழகி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியா ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டராக உங்களால முடியணும். சோ அதுக்காக தானே நான் சொல்றது கவர்மெண்ட் காலேஜ் தானே சூப்பர் எப்போதுமே. ஓகேவா? மேனேஜ்மெண்ட் காலேஜஸ்ல உங்களுக்கு அனுபவங்களை கொடுக்கற, உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கற ஆசிரியர்களும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல பாடம் சொல்லி கொடுக்கற ஆசிரியர்களும் டிஃபரன்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா, அனுபவங்கள் இருக்கிற நிறைய 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 நோயாளிகளை பார்த்து பழகிய அந்த மாதிரி விஸ்டம் இருக்கிற, நிறைய விஸ்டம் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டிஸ் ஆயிருக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல பாடம் சொல்லி கொடுக்கறது. ஓகேவா? நீங்க ஏதாவது விதமா டாக்டர் ஆகணுமா, அதா புனிதமான கைகள் இருக்கிற, கடவுள் ஹெல்ப் இருக்கிற, கடவுள் மாதிரி மற்றவங்க நினைக்கிற, நீங்க ஒரு வார்த்தை பேசினால் கூட அது மாத்திரையாயி நோயாளிகளுக்கு ஃபீல் ஆகுற அந்த மாதிரி டாக்டராயி நீங்க மாறணும் அப்படி ஆசை இருக்கா உங்களுக்கு, அப்படின்னா மேக்சிமம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இது உங்கள் அன்போடு ஜாலி.